ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைய கஷ்டப்படுற பிரச்சனைனா கண் பார்வை குறைபாடு தான். என்னோட ஃப்ரெண்டோட பையனுக்கு 2 வயசுல இருந்தே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு குழந்தைங்க கிட்ட கண் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சத்துக்கள் குறைபாடு. இதுக்கு எத்தனையோ ரெமடிஸ் இருந்தாலும் இந்த ரெமடி ரொம்ப அற்புதமா வேலை பண்ணுது. சோ இந்த சின்ன வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ரெமடியை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றப்போ உங்களோட கண் பார்வை திறன் அதிகமாகும். கண்ணாடி போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏலக்காய், இந்த ஏலக்காயை டீ பண்ணும்போது மசாலா பொருட்கள்ல பிரியாணி வகைகள்ல அதிகமா பயன்படுத்துவோம். ஏலக்காயை இந்த முறையில் பயன்படுத்தினீங்கன்னா அதோட பெனிஃபிட் 100% நமக்கு கிடைக்குது. அது எந்த முறை அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஏலக்காயில் கால்சியம், ஃபைபர், மெக்னீஷியம் இந்த மாதிரி பல சத்துக்கள் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மலச்சிக்கல், அஜீரணம் பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்கன்னா 2 ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அதை உங்க கடாப்பல்லுல வச்சு நல்லா ஓரமா ஒதுக்கி வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா மென்னு சாப்பிடுங்க. அடுத்ததா 1 கிளாஸ் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணிய குடிங்க. மறுநாள் காலையில உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இதுல ஃபைபர், நார்ச்சத்து அதிகமா இருக்குது. இந்த மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 2 ஏலக்காய நல்லா மென்னு சாப்பிடுறதால நம்மளோட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்துது. பிளட் ப்ரெஷர், அதாவது பிபிக்கும் ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிட்ட ஆகாரம் நல்லா ஜீரணமாகி கேஸ் ட்ரபிள், அஜீரண பிரச்சனை வராம காப்பாத்துது. நீங்க அனீமியா, ரத்த பலகீனம் பிரச்சனையால கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பால்ல 2 ஏலக்காய தட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா அதை வடிகட்டி குடிங்க. இது கூட டேஸ்டுக்காக நாட்டு சர்க்கரையோ இல்ல கற்கண்டையோ கலந்து குடிங்க. சர்க்கரையில அயன், அதாவது இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதால உங்களுக்கு அனீமியா பிரச்சனையே வராது. அதோட நீங்க ஏலக்காய மென்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வாய் துர்வாசனை பிரச்சனையே இருக்காது. இந்த மாதிரி நீங்க மென்னு சாப்பிடுறதால உங்களோட பல் ஈறுகளுக்கு பல்லுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. உங்களுக்கு ஒருவேளை தொண்டை எரிச்சல், தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி பிரச்சனை இருந்ததுன்னா 1 கிளாஸ் தண்ணியில 2 ஏலக்காய நல்லா தட்டி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணிய நீங்க டீ குடிக்கிற மாதிரி மெது மெதுவா சப்பி குடிச்சீங்கன்னா உங்க தொண்டைக்கு நல்ல இதமான ஃபீலிங்க கொடுக்குது. அதோட ஏலக்காய நல்லா மென்னு சாப்பிடுறதால நம்ம உடம்புல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியில அனுப்பி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. உங்களுக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை இந்த மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருக்குதா, அப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேனை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய எடுத்துக்கோங்க. அதை உரல்ல போட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கு உள்ள இருக்கிற விதைய மட்டும் எடுத்து இந்த தேன்ல கலந்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட நாக்குல படுற மாதிரி நல்லா சப்பி சாப்பிடுங்க. இந்த ரெமடிய தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு உண்மையிலேயே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெமடிய கண்டிப்பா நீங்க வெறும் வயித்துல தான் எடுத்துக்கணும். இந்த ரெமடிய நீங்க ஃபாலோ பண்றப்போ சின்னதா ஒரு ஐ எக்ஸசைஸும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க கருவெளிய மேல கீழே லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி 5 தடவை மூவ் பண்ணி இந்த எக்ஸசைஸ டெய்லி 1-5 மினிட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. அதோட உங்க கருவிழி உங்க கண் முழுவதுமா சுத்தி வர மாதிரி இதையும் 5 தடவை பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றதுக்கு ஜஸ்ட் 3 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த எக்ஸசைஸோட இந்த சிம்பிளான ரெமடியையும் தொடர்ந்து 15 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். உங்க வாழ்க்கையில கண்ணாடி போடணுங்கிற அவசியமே இருக்காது. அதோட உங்களுக்கு கூர்மையான, தெளிவான கண் பார்வையும் கிடைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஏலக்காய் சாப்பிட்றதால என்ன என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு? அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.